ஊருக்கு எல்லையில வந்து எல்லை சாமி அப்படின்னு ஒரு க சாமி இருப்பாரு அந்த மாதிரி இந்த ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட்டை காப்பாத்தணும்னா நமக்கெல்லாம் எல்லை சாமியா இருக்கிற ஒரு சுப்பிரமணிய சுவாமி அவர் எப்பயுமே தமிழகத்துக்கு வந்து ஏதாவது கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இந்த திராவிட கட்சிகள் ஏதாவது இந்துக்களுக்கு பிரச்சனை கொடுத்தா இவர் வந்து தலையிட்டு அதை வந்து அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுப்பாரு அப்படி கொடுத்ததுதான் பிஎஸ்பி பள்ளி விலக விவகாரம் அதாவது ரொம்ப குதிச்சாங்க பிராமணன்னாவே இவங்களுக்கு ஆகாது பிராமண பள்ளிக்கூடம்னு சொன்னோன்னே ரொம்ப குதிச்சாங்க இது அரசு எடுத்துக்கும் டேக் ஓவர் பண்ணிக்கும் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி பிரச்சனை பண்ணாங்க திடீர்னு வந்தாரு ஒரு குரல் கொடுத்தாரு பிஎஸ்பியில ஏதாவது டேக் ஓவர் ஆ கவர்மெண்ட் எடுத்துக்கும் பள்ளிக்கூடத்தை அப்படி இப்படின்னு ஏதாவது செஞ்சா உங்க ஆட்சி நிலைக்காது அப்படின்னு ஒரு ஒரு குரல் கொடுத்தாரு சை அப்புறம் சைலண்டா ஆயிட்டாங்க இதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான் நினைக்கிறேன் அந்த அங்க இருந்து அந்த சவுண்டு வந்தோடனே யாரும் அதை பத்தி வாயை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரல் ஸ்டேட்மெண்ட் வாய்வழி உத்தரவு ஒரு பண்ணிட்டதுனால அப்படியே அடங்கினாங்க அதுக்கப்புறம் அனைத்து சாதியினரும் அர்ச்சர் ஆவலான்னு பிராமினன்ஸ் இந்த மேல ஒரு தாக்குதல் தொடுக்க அடுத்து ஆரம்பிச்சாங்க அந்த தாக்குதல் வந்து அதில் இவர் வந்து தலையிட்டாரு பாண்டே அவர்களுடைய ஒரு இன்டர்வியூல இந்த மாதிரி ஆல்ரெடி சிதம்பரம் நடராஜர் கோயிலில் வந்து ஒரு தீர்ப்பு இருக்கு அனைத்து சாதி அர்ச்சகர் ஆக முடியாதுன்னு மீறி இவங்க செய்கிறாங்க இது செல்லாதுன்னு தெரியும் இருந்தாலும் இவர்களை வந்து கண்டிக்கணும் இவர்களை வந்து கண்டிக்கணுன்றதுக்காக நான் வழக்கு தொடருவேன் இந்த வழக்கில் நான் வெற்றி பெறுவேன் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி அமைப்புகளெல்லாம் வந்து ஹைகோர்ட்டு சோமோ மோட்டோ எடுக்காம இந்த மாதிரி அதுவும் கண்டும் காணாத இருக்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிச்சிருந்தாரு இப்போ லேட்டஸ்ட் நியூஸாக போனா விநாயகர் சதுர்த்தி பிரச்சனையில் வந்து தமிழக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி தொற்று காரணம் காட்டி இப்படி செய்யறதுல வந்து அநேகமாக இவர் ஏதாவது கடைசி மூமெண்ட்ல கூட நம்மளுக்காக ஆதரவாக இறங்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படி இறங்குனா அவர் கடைசி நேரத்தில் கூட நம்மளுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு முடிவு வாங்கி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு